ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் ஷாட் விஜய் அண்ணா கூட தான் வச்சாங்க. நான் நடுங்கிட்டு நிக்கிறேன். சும்மா இப்படி இப்படி உட்காந்துருந்தாரு, கண்ணாடி போட்டு உட்காந்துருந்தாரு. எப்படியாச்சும் பேசிடணுமே அப்படின்ட்டு என்ன பண்ண, திடீர்னு இப்படி தொடையில தட்டினாரு அண்ணா அப்படின்னு. என்ன பண்றீங்க அப்படின்னாரு. ஜோடி நம்பர் ஒன் பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஓ அப்போ செம்மையா டான்ஸ்லாம் ஆடுவீங்க அப்படின்னாரு. ஐயோ ஆனால் அந்த மாதிரி சின்னதாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஷூட் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு அடக்கி அடக்கி சிரிச்சார். சிரிச்சு என்னண்ணா அப்படின்னு. இந்த ஹெல்மெட் போடுற பழக்கம்லாம் இல்லையா அப்படின்னு. ஏதோ நான் பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் கூட நடிக்கிறேன் கோ ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணார் என்கிட்ட. அவர் அப்பவும் ஹாய் காமிச்சு சாப்பிட்டியா, ஃபீவர் எப்படி இருக்குன்னு ஆக்ஷன்லயே என்கிட்ட பேசிட்டு இருந்தோம் நானும் வரும். அது நல்லா கேர் எடுக்கிற வெல்கம் டு டேட் வித் ஆதான். திஸ் இஸ் மீ விஜய் விஷாலி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்க அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹலோ ஹலோ சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க அப்புறம் வாங்க போங்க. இல்ல இல்ல சார், நான் இன்னைக்கு உங்களோட ஷெட்யூல் எனக்காக நான் வாங்கியிருக்கேன் ஒரு 1 hour. ப்ளீஸ். அது வரையா? ப்ளீஸ், ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி ஓகே ஃபைன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நீங்க தான் சொல்லணும். நீங்க ஓகே நல்லா இருக்காரு. ஓகேயா? ஓகே அப்படி சொல்ல சொன்னாரு, அதனால நான் சொல்லிட்டேன். பார்த்து வெளியே வந்ததும் எனக்கு ஏதாவது செஞ்சு. நீங்க லேட்டஸ்ட் ஆங்கரா? யாரு நீங்க? ஆங்கரே இல்லைங்க. சரி ஓகே ஓகே. டேஸ் எப்படி போயிட்டு இருக்கு விஷால்? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அது ரீசன்ட் டைம்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்போதான். அதை பத்தி நம்ம வந்து லேட்டரா பேசுவோம். சரி, இப்போ வந்து நீங்க கதை எங்கிருந்து இந்த போட் சேல் ஆக ஆரம்பிச்சது? சேல் ஆக ஆரம்பிச்சது தான் சிசல் தான். எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குற இடத்துல இருந்து அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணி அந்த மைக்கு பிடிக்கணும், அப்படியாச்சும் ஆங்கர் ஆகணும் நான் ட்ரை பண்ணி பல அடி உதை அவமானங்கள் இதெல்லாம் காமன்ல. இதெல்லாம் இல்லாம வந்த இல்லாம இருந்தா இன்னைக்கு போறேன் விஜய் ஆயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரேன் பாருங்க அப்படின்ட்டு போனேன். அது ஏதோ ரியாலிட்டி ஷோ போல இருக்கு. ஒரு 3 months விஜய்ன்றதையே வச்சு ஓட்டிட்டாங்க. சரி, இருந்தாலும் அதுதான் எனக்கு மெயினா கத்து குத்துச்சு. அந்த ஸ்டேஜ் ஃபியர் இதெல்லாம் டோட்டலா காலி ஆயிடுச்சு. நம்ம பசங்க நம்ம மக்கள் அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் இட்ஸ் ஆல் காமன். ஒரு ஆங்கரா வர்றதுல வந்து இந்த ஃபார்மேட் இல்லைன்னா தான் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ ஆங்கர் ஆவறதுக்கு கலரா இருந்தா அழகா இருந்தா மட்டும் பத்தாது. ஐயோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது இல்ல. முதல்ல அழகா இருக்கிறது கலரா இருக்கிறது ஒரு பெரிய அடி மீடியாவை பொறுத்த வரைக்கும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாலும் இவனுக்கு என்னப்பா, அவங்க டேட் ஒரு மில்லினியர், அவங்க மம்மி ஒரு பான் மில்லினியர், அவனுக்கு என்ன அவன் பிறந்ததே தங்கத்தட்டுல அப்படின்வாங்க. சத்தியமா கிடையாது. நானும் ரயில் எல்லாம் நடந்து போய் பாக்குறேன், கருப்பு ஆக மாட்டேங்கிறேன், என்ன பண்றது. பட் ஐ ஃபீல் பிளாக்கா இருந்திருக்கலாம் மேபி. ஏன் இந்திக்காரன் அப்படின்றாங்கடாமா, ஏ சேட்டு போய் அப்புறம் அவரமா போடா அப்படின்றாங்க. ஒரு மாதிரி ஏய் தமிழண்டானா அப்படின்ற மாதிரி. பட் அதுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே ஓகே. ஸோ மீடியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து பீப்புள் பாக்குறது எப்படி, என்ன ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு? ஸ்டார்டிங்லாம் நானாவே போய் சொல்லுவேன் அந்த சேனல்ல அந்த ஒரு ஆங்கர் பண்ற பையனே நான். ஏன்னா எனக்கு எப்பவுமே அந்த ஒரு இது இருக்கு, லைக் டிவிலயும் நேர்லயும் டிஃபரன்ஸ் நிறைய நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அது ஸ்டார்டிங் ஐடென்டிஃபைன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. விஜய் டெலிவிஷனுக்குள்ள நான் போனதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு ரெகக்னேஷன். எங்க அம்மாவோட சூப்பர் மார்க்கெட் போனா என்கிட்ட வந்து கேட்கலாம் மாட்டாங்க, பேசிப்பாங்க நம்ம காதுபட.
எனக்கும் காப்பி தூள்வாங்கிற இடத்துல என்ன அந்த செக்ஷன்லயே சுத்துவேன் இது எங்க அம்மா கிட்ட போய் சொல்லவும் முடியாது அல்பத்தனமா இருக்கும் இப்ப எங்க அம்மா அங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு வந்து காட்டுவாரு ஒரு பையன் சடனா ஓடி வந்து கையெல்லாம் கொடுத்து கட்டிலாம் முடிச்சான் பெரிய ஃபேன் போல இருக்கே நம்மளுக்கு இந்த இப்பவும் நம்ம கொஞ்சம் இப்ப சைலண்டா தான் இருக்கும் இப்பவும் அப்படின்ட்டு கைதி படத்துல சூப்பரா பண்ணீங்கண்ணே அப்படின்னு கைதி படத்துல சூப்பர் நானும் ஓ அப்படியா சரி பிரதர் என்ன கைதி படத்துக்கே நான் ஒரு வாரம் கழிச்சுதான் போனேன் உடம்பு இல்லாம எப்படி சொன்னான்னு எனக்கும் தெரியல என்ன பண்றது இல்ல அப்புறம் ஜோடி அப்புறம் ஜோடி வந்து ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் அது ஆமா ஆமா நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நல்ல நேம் உங்களுக்கு ரீச் பண்ணி கொடுத்தது ஆமா ஜோடி பத்தி சொல்லுங்க எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஆங்கர் தான் என்னோட மைண்ட் செட்டு இப்போ வரைக்குமே எனக்கு படங்கள் ஆஃபர் வந்தாலும் சரி இல்லை வேற ஏதாச்சும் நான் பெரிய ஆஃபர்ஸ் நான் பண்ணாலுமே சரி எனக்கு வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகுறது வந்து இந்த ஆங்கரிங் உட்காந்து ஒருத்தவங்ககிட்ட பேசியோ இல்லை ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணி கிண்டல் பண்ணியோ எனக்கு ஒரு எனக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேன் ஆங்கரிங் அதுதான் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் விஜய் டிவிக்குள்ள ஃபிக்ஷனுக்குள்ளே தான் என்ட்ரானேன் ஃபிக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு எனக்கு அது சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை புதுசு எனக்கு என்ன நடிக்கிறது எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்லாம் சும்மா பசங்களோட பண்ணதெல்லாம் தவிர்த்து அதெல்லாம் புதுசாக இருந்தது அங்கேருந்து எப்படியாச்சும் இந்த ரியாலிட்டி ஷோஸ் விஜய் டிவிக்குள்ளே போகணுன்ற ஒரு ரொம்ப ரொம்ப அலைவேன் எப்படியாச்சும் இல்லை யாரையாச்சும் பிடிச்சி கேட்டுற மாட்டோமா கிடச்சிடாதா அப்படின்னு அப்படி இருக்கும் போது தான் எனக்கு வந்து பிரதீப் சார் வந்து ரெஃபர் பண்ணார் விஜய் டிவியோட ப்ரோக்ராம் ஸோ அவர் வந்து லைக் மோர் ஓவர் ஒரு அண்ணா மாதிரி எனக்கு லைக் எப்போ என்னை பார்த்தாலுமே அவர் வந்து என்கிட்ட நின்று என்னடா பண்ணுற எல்லாமே கேட்டுட்டு தான் போவார் ஸோ அவர் மற்றவங்கிட்ட எப்படி பேசுகிறாரு ப்ரொஃபஷ்னலி அஃபிஷியலாக அது எனக்கு தெரியாது அவர் தான் அவர் எனக்கு சொன்னார் இந்த மாதிரி இந்த பையனை போடுங்க ஜோடியில் அப்படின்ட்டு எனக்கு ஜோடி வாய்ப்பு கூட வந்து டு பி ஃப்ரேங்க்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வேணான்னு சொல்ல போய் தான் எனக்கு வந்துச்சு டான்ஸ் பார்த்து வேணான்னு சொன்னாங்க அப்படி எனக்கும் அதே ஃபியர் தான் டான்ஸில் பரவாயில்ல சரி ஸோ ஸ்ரீதர் பற்றி பேசணும்னா வெரி குட் ஒரு கம்பேனியன் ஆன் ஸ்கிரீன்ல யா யா ஆஃப் ஸ்கிரீன்ல எனக்கு தெரியாது ஆன் ஸ்கிரீன்ல வெரி குட் ஆமா அந்த புள்ள பாவம் ஓகே பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு பர்சன் அவங்க அங்க எப்படி அப்படிலாம் இல்ல ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்க நான் யாருன்னே தெரியாம சீரியலுக்குள்ள போனப்போ சேம் ஏஜ் கேட்டகரி என்னோட ஒரு வயசு சின்ன ரெண்டு வயசு சின்ன பொண்ணு ஐயோ தப்பா சொல்லிட்டு அதுக்கு வேற அடிப்பா அதான் அதனால அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் மீது எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாங்க எங்களுக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் தான் அந்த லஞ்ச் டைம்ல பேசிக்கிறது அப்படின்ற மாதிரி அவ ஏதோ ஹீரோயினா தப்பிச்சுட்டா நம்மளை புடிச்சிருவாங்க ஏய் இங்க வா உன்னை பார்த்தா தெரியலையே நீ அவங்க அக்காக்கே புருஷனா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனா லைக் சும்மா சொல்லக்கூடாது லைக் அவ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் சும்மா நம்ம ஆடுறோன்றதுக்காக வந்து உன்னால முடியும் விஷால் ஆடு விஷால் முன்ன அதெல்லாம் கிடையாது ஏய் ஆடவே மாட்டேங்கிறாடா முண்டா ஒழுங்கா ஆடு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பா பாட்டுக்கு ஸோ அதுவே வச்ச கைண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் தான் நம்மளுக்கு உள்ள இருக்க டான்ஸ்ல தட்டி எழுப்பினதே சீத்து தானா பாத்துக்கோங்க வேற யார் இல்லாமல் கழுவி கழுவி ஊத்தி இருக்காங்க ஃபர்ஸ்ட் மூணு எபிசோடு ஐ டோன்ட் கேர் எனக்கு என்ன வருது அதை ஆட முடியும் அப்படிதான் இருப்பேன் இந்த பேலேவா என்ன டான்ஸ் அது அது ஆடும் போது தான் நாலாவது ரவுண்டா என்னமோ இந்த சுத்தி விடுறதுலாம் மூஞ்சிலே பொங்கு பொங்குன்னு நடிச்சேன் அவளை பிராக்டிஸ் அப்போ அடிலாம் வாங்கிட்டு போய் உட்காந்துட்டா அவனுக்கு வராது டான்ஸ் எல்லாம் வராது இன்னையோட எலிமினேட் தான் நாங்க அதுக்கு ஏன் போய் எலிமினேட் ஆகணும் போகாமே நாங்க எலிமினேட் ஆயிடுறோம் அப்படின்லாம் லைக் ஆனா செம சப்போர்ட்டிவ் அந்த மாதிரி என்ன அப்படி பிராங்கா என்னவோ அதை சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணும் சரி நீங்க மீடியாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மீடியாக்குள்ள வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நீங்க அந்த மாதிரி இல்ல இல்ல ஏன் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன் பி கிராஜுவேட் என்னன்னா நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேரலா போகும்போது தாம்சன் அண்ணா கிட்டதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு சீரியல் போயிட்டேன் சீரியல் பிடிக்கல இங்க இருந்து ஏதாச்சும் நம்ம ரியாலிட்டி ஷோக்கு போகணும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணி தான் வருவாங்கப்பா எல்லாரும் அதான் ஃபார்மேட் எப்படி நீ சும்மா எல்லாம் வருவே அதெல்லாம் முடியாது ஆடியன்ஸ் ஆகணும் அப்புறமா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் அப்புறமா தான் ஆங்கர் எல்லாம் விஜய் டிவியில் ஆக முடியும் சரி அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்கிட்ட எப்படியோ தாம்சன்னா ரொம்ப சப்போர்ட்டிவான ஒருத்தர் எனக்கு இப்போ வரைக்கும் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணப்போ தான் லைக் அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி பிஇ படிச்சிருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் உடனே ஓ அப்படியா சூப்பர் சூப்பர்
அங்க வந்து லைட் பிடிக்கிறாரு அந்த தம்பி பி தான், எங்க மாப்பு போடுறாரு அந்த தம்பி பி தான், கண்ணியப்பன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஒரு 60 வயசு, அவர் அந்த காலத்திலயே பி பிடிச்சிருப்பா அப்படின்னு அவரு எல்லாருமே பி தான் நானு. அதனால பி படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நம்மளுக்கு எதுல டேலண்ட் இருக்கோ அதுல டைம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. டைம் முதல்ல உங்க டேலண்ட் நீங்க என்னதான் முக்கி முக்கி நம்ம இது போனாலும் அந்த டைம்னு ஒண்ணு வரும்போது ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா அப்படியே பண்ணிடும். வீட்ல எப்படி சப்போர்ட்லாம் எப்படி? வீட்டில் செம்ம சப்போர்ட் எனக்கு, கேட்கவே மாட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பயம் இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு மீடியா, ஏன்னா ஒரே பையனா, அம்மாவுக்கு மட்டும் பயம் இருந்தது ஸ்டார்டிங்கில். அப்பா சோ ஃப்ரெண்ட்லி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எங்கள் அப்பா, என்னன்னாலும் எங்கள் அப்பா கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். சப்போர்ட் பண்ணுறாங்கன்னும் போது அவங்க நம்ப வைக்கிறதுக்குள்ள சின்ன வயசில் எங்கள் அம்மா தான் எனக்கு இந்த ஆசையவே கொண்டு வந்தது. ஓகே, சும்மா அந்த டிவியில் ஆங்கரிங் விஜேலாம் பண்ணும் போது இந்த மாதிரி நீயும் காலேஜ் படிச்சுட்டு பார்ட் டைம் பண்ணா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்வாங்க எங்க அம்மா. அப்படியாமா அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணலான்னு போனா அது அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் எனக்கு. நான் என்ன நினைச்சேன்னா போய் நின்று பேசினா தந்துருவாங்க ஹாய் ஹலோ வணக்கம் அப்படி இப்படின்னா கொடுத்துருவாங்க, ஆனா போய் அந்த கேமரா முன்ன ஹாய் ஹலோ வணக்கம் கோர்வையா சொல்றதுக்கே எனக்கு 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. எங்க அம்மாவை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் என் விஷயத்துல நம்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ன வரைக்கும் எங்க அம்மா வந்து டேய் விஜய் டிவில ஜோடி எல்லாம் ஆடிட்ட வின் எல்லாம் பண்ணிருக்க, ஏன்டா இன்னும் உன்ன சீரியல்ல ஹீரோவாலாம் கூப்பிடல அப்படின்னு, என்னமோ விஜய் டிவி வந்து விசால் வா 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 அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்குமே சம் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு, அது எங்க அம்மா வந்து அவங்க பையன்றனால அது புரிஞ்சுக்க மாட்டேன். சுத்தி இருக்கவங்க எல்லாம் எப்படி விஷால், எப்படி லைக் நீங்க யாரையும் ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ் கிடைக்காது, நீங்க வந்து பிஸியா இருப்பீங்க, அம்மா அப்பா கூட பண்ணுங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஐயோ அது ரொம்ப பெரிய டேக்கலான விஷயம். டிவியில் என்ன ஒரு 4 சீனுக்கு மேலே சரியாக காட்டல அப்படின்னா, சீரியலில் சரியாக சீன் வரல எனக்கு, இல்லை ஒரு ரியாலிட்டி ஷோ போகிறேன் அந்த சீனில் லைட் அப்படி காமிச்சிட்டு என்னது அது உன்னை சரியாகவே காட்ட மாட்டேங்கிறாங்க, இதுக்கு தான் சொன்ன ஒழுங்காக வேலைக்கு போடுவேன். அம்மா டிவியில் காட்டாததுக்கும் வேலைக்கு போகிறதுக்கு என்ன சம்மந்தம், பிகாஸ் அவங்களோட பையனை வந்து எல்லாருக்குமே அப்படி தானே அது இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் எங்கள் அப்பா வந்து அவனை ஃப்ரீயாக விட்டுரு, அவன் ஜாலியாக இருக்கட்டும், நீ ட்ரை பண்ணுப்பா, இன்னும் வயசுலாம் இருக்கு, நீ பாட்டுக்கு ட்ரை பண்ணப்பா உனக்கு அப்படின்றாரு. ஸோ அவர் டேக்கிள் பண்ணிடுவார், அதனால நான் அந்த டைம்ல அப்படியே நைஸாக வெளில ஜூட்டு விட்டுருவேன். சரி விஷால், நான் வந்து ஆக்சுவலாக கேள்விப்பட்டேன் நீங்கள் தளபதியோட அடுத்த ப்ராஜெக்டை பண்ணுறீங்களாமே. உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? ஆக்சுவலாக ஆமாம், தளபதி 64ல நான் வந்து கமிட்டாக இருந்தேன், ஷூட்டிங்லாம் போனேன், ஒரு 10-15 டேஸ் ஷூட்டிங் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஷாட்டு நம்ம தளபதி சார் விஜய் அண்ணாவோட தான், ரொம்ப சந்தோஷம். வீட்டிலலாம் சொல்லலை, யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு டே ஷூட் எனக்கு கூப்பிட்ருக்காங்க, போயிருக்கேன், படம் நடித்ததே கிடையாது, வேடிக்கை பார்த்ததும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஷாட்டு விஜய் அண்ணா கூட தான் வச்சாங்க, நான் நடுங்கிக்கிட்டு நிற்கிறேன். எடுத்ததுமே பப்ளிக் எழுத வச்சா எப்படி எப்படி சத்தியமாக முடியாது. ஆக்சுவலி அதில் எனக்கு டைலாகே கிடையாது, ஒரு 3 பேர் நிற்பேன், நான் நடுவில் சென்டரில் நிற்பேன். லோகேஷ் அண்ணா என்ன பண்ணிட்டாரு, தம்பி நீ வாப்பா இங்க வாப்பா அப்படின்னாரு. வந்தோடனே விஜய் அண்ணா நிக்கிற இடத்துல நின்று சார் உன கூப்பிட்டு இப்படி உன் ஷோல்டர் மேல வச்சு உனக்கு ஒரு டைலாக் சொல்லாரு, உன கலாய்ப்பாரு அப்படின்ட்டு போயிட்டாரு. விஜய் அண்ணா என்ன கலாய்க்க போறாரா கேக்கியோ அப்படின்னு அவர் வந்தாரு, அவர் எதுவுமே இல்ல, மைல்டா வந்தாரு, வந்து அந்த டைலாக் எல்லாம் அப்படியே பார்த்தாரு, பார்த்துட்டு போலாம் அப்படின்னு எல்லாரையும் பார்த்தாரு. நீங்க அதை பேசுறீங்களா அப்படின்னாரு. எல்லாரும் கேட்டாரு என்ன கேக்கல, ஐயோ நம்ம தானே போன கூப்பிட்டா அவருக்கு சொல்லலை போல இருக்கு அப்படின்ட்டு நான் அனுப்பினேன். நான் போயிட்டு ஆனா இந்த மாதிரி நீங்க என்ன கூப்பிடுவீங்க வரணும் ஓகே 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 அப்படின்னாரு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நான் ஒன்றும் அப்படியே கையெல்லாம் வேர்த்து போயிடுச்சு, அப்படியே நிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷாட்லாம் எடுத்தாங்க, இல்லை ஓகே அது என்ன ஷாட்டுன்னு சொல்லக்கூடாது சாரி, ஏன் ஒரே ஒரு வாட்டிலாம் சொல்ல முடியாது, அதுக்கப்புறமா அவ்வளவுதான். ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் உட்காந்துட்டே இருக்கேன், ஐயோ நம்மளும் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கோமே எப்படியாச்சும் பேசிடணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணேன், அடுத்த நாள் தான் எனக்கு ஷார்ட் இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லாக அங்கேயே தான் இருந்தோம், அவரை பார்ப்பேன் அப்படியே போவார், வந்தோடனே அவர் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுவார், எல்லாருமே மதிப்பார், ரொம்ப சூப்பர் ஜென்யூனான ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவங்க ஒரு பந்தல் மாதிரி போட்டு உள்ள மானிட்டர்லாம் வச்சு அவர் உள்ளதான் அவர் உட்காருவார், அவர் தனியாக உட்காந்துருந்தாரு, சும்மா அது இப்படி இப்படி உட்காந்துருந்தாரு, கண்ணாடி போட்டு உட்காந்துருந்தாரு. நானும் இன்னொரு ஒரு கேரக்டரும் அந்த சைடு போய் நின்னோம், அந்த கேரக்டர் பின்னாடி நின்றுச்சு, நான் அதுக்குள்ளே எட்டி பார்த்தேன் உள்ளே உட்காந்துருந்தாரு. ஐயோ உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு என்ன பண்ணாடி, கொஞ்சம் வாடா முன்னாடி போய் நிப்போண்டா, கண்டிப்பாக பார்த்தாருன்னு ஒரு ஹாயாச்சு சொல்லுவார்றா அப்படின்ட்டு சரின்ட்டு முன்னாடி போய் கை கட்டி இப்படி நின்ட்டேன். நான் அப்படியே பார்ப்பேன், பார்க்கல அப்படின்ட்டு
சரி பார்க்க நானே சும்மா அப்படின்னு காமிச்சு பார்ப்பேன் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு ஏதோ ஒன்று அடுத்த ஷார்ட்டுக்கு. எப்பவுமே அவர் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பார், அவர் எந்த டைமும் வேஸ்ட் பண்ண மாட்டார். பார்த்துட்டாரு சடனாக மூணாவது வாட்டியோ நாலாவது வாட்டியோ காட்ட போய் பார்த்துட்டு கையை இப்படி தூக்குனாரு ஹாய் அப்படின்னாரு. அங்கேருந்து ஹாய்னா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு டேய் பார்த்துட்டாரா பாடுறா இப்போ அப்படின்னு அவனும் ஹாய்னா உடனே வாங்க அப்படின்னாரு. போனோம், அவங்க காட்சி எடுத்துட்டு வந்து சேர் போட்டாங்க. இப்போ பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன், இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அவர் பக்கத்தில் அதே பொசிஷனில் தான் உட்காந்து அதே மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு. திடீர்னு இப்படி தொடையில தட்டினாரு அண்ணா அப்படின்னு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி விஜய் டிவியில் ஜோடி நம்பர் ஒன் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னா. ஓ அப்போ செம்மையா டான்ஸ்லாம் ஆடுவீங்க அப்படின்னாரு. ஐயோ அந்த வடிவேல் சார் ரஜினி சார் ஆனா ஒரே ஒரு வாட்டி பேரோட சொல்லுங்கண்ணா அந்த மாதிரிதான். ஐயோ என்னால இன்னும் ஒரே ஒரு வாட்டி நான் உங்க வாயில ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். போனெல்லாம் உள்ள அலோடே கிடையாது. சொன்னோன்னா எனக்கா ஒன்றும் புரியலண்ணா உங்கள் அளவுக்குலாம் ஆட மாட்டேனா அப்படின்னு. எனக்கா நான் ரொம்ப அவர் அட்மையர் பண்ணி 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 அந்த ஒரு 10 days வந்து அவர் மாதிரி எப்படி நடப்பாரு அவரு அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நமக்குள்ள நம்ம நினைச்சுப்போம்ல ஆமா கங்கா சந்திரமுகி அரைக்கு போனா சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியாவே ஆயிட்டான்ற மாதிரி அந்த செட்ல அவர் இல்லனா சும்மா அவர மாதிரி நடக்கிறது அந்த புருவத்தவர் அடிக்கடி கண்ணாடி போட்டு தூக்கு வராது இதெல்லாம் பார்த்து அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்றேன் அவர்கிட்ட நான் நீங்களே சொன்னா எப்படிங்கண்ணா அப்படின்னா நான் அவர் பார்த்து சிரிச்சாரு. சிரிச்சுட்டு சொன்னேன் அந்த மாதிரி சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஷூட் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு உடனே இப்ப எல்லாமே பரவாயில்லையா அப்படின்ட்டு சிரிச்சாரு. ஒரு மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சிரிப்பார்ல ஒரு மாதிரி அடக்கி அடக்கி சிரிச்சாரு. சிரிச்சு என்னண்ணா அப்படின்னு உடனே இந்த ஹெல்மெட் போடுற பழக்கம்லாம் இல்லையா அப்படின்னாரு. நான் மறந்துட்டேன்னா அப்படின்னு சரி சரி இப்ப எதுவும் பரவாயில்ல அப்படின்னாரு. அதுக்கு மேலே பிக் பாஸ் பத்தி கேட்டாரு. அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, அவங்க ஃபேமிலியில எல்லாம் நிறைய பார்ப்பாங்க, டாக்டர் ரொம்ப கிரேஸ், தர்ஷன் அவருக்கு வந்து விஜய் சாரோட தர்ஷன் பார்க்கும் போதும் சொன்னேன். இப்ப ரீசெண்டா ஒரு ஷோல நாங்க விஜய் டிவியில பாக்கும்போது சொன்னேன், ஒரு நியூஸ் வந்துருச்சு நீங்க ரொம்ப லேட் அப்படின்னாரு. சரி ஓகே பிரதர் அப்படின்ட்டேன். இதான் முடிச்சு டெல்லிக்கு ஷூட் இப்ப போனோம். டெல்லிக்கு இங்கேருந்தே ஃபன் எல்லா டீமோட போகிறோம் நாங்கள். ஃபஸ்ட்டு போனோன்னே டான்ஸ் ஷூட் தான் எங்களுக்கு. அவர் ஷூட் போயிருந்தப்போ டெல்லி போயிருந்தப்போ எனக்கு ரொம்ப சிக் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து நீ வந்து கிளம்பு அப்படின்ட்டு, லைக் ஏதோ நான் பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் கூட நடிக்கிறேன் கோ ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணார் என்கிட்ட. காருக்குள்ளே உட்காந்து ஒரு இதில் அப்போ நான் இங்கேருந்து எப்படின்னேன், அவர் அப்பவும் ஹாய் காமிச்சு சாப்பிட்டியா ஃபீவர் எப்படி இருக்குன்னு ஆக்ஷன்லேயே என்கிட்ட பேசிட்டு இருந்தோம் நானும் அவரும். எனக்கா நம்ம நிஜமா இதை சொன்னா நம்பவும் மாட்டாங்க, சொல்றதும் வேஸ்ட். நம்மளே ஏன்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, என் கூட நடிக்கிறவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். லைக் என்ன இவர்கிட்ட இவங்கிட்ட மட்டும் இப்படி பேசிட்டாரு, இவரு என்னவோ பண்ணிருக்கான் இவன் என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்ட்டு என்ன நல்லா சிரிச்சுட்டு இருந்தவங்கன்னா முறைக்கிறானுங்கண்ணே. ஐயோ ஐயோ நம்மளுக்கு உடம்பு சரியானாலும் இவனுங்க சரியெல்லாம் ஆக்கிடுவானுங்க போல இருக்கே கூட இருக்கவனுங்க அப்படின்ற மாதிரி என்ன ரொம்ப ஃபீல் பண்ணேன் அங்கிருந்து கிளம்பும் போது. பட் ரொம்ப டோட்டலி சிக் லொகேஷன் ஆகிட்ட சொன்னேன், டேய் இது இல்லைன்னா என்னடா நம்ம பண்ணிட்டே தான் இருக்க போறோம், அடுத்ததுலாம் பண்ணலாம், நீ ஃபர்ஸ்ட் உடம்பு பாரு அப்படின்னாரு. சரி இருந்தாலும் நம்ம விஜய் சாரோட வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணணும் எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு. போனா மூவி எப்படி இருக்கும் யாருமே ஈஸியா அவரும் விஜய் சாருமே எடுத்த உடனே அந்த இடத்துக்கு தளபதி கிட்ட போயிட்டு தளபதி அந்த படத்துல எத்தனையோ பேர் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டே பெருமையா சுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஆடிஷன் அட்டன் பண்ணோம் விஜய் சார் மூவி அப்படின்னு. நான் அவர் கூட நின்று நான் பேசியிருக்கேன், அவர் இவ்வளவு விஷயம் ஒரு கான்வர்சேஷன் எனக்கும் அவருக்கும் விஜய் சாருக்கும் இருந்திருக்கு. அதுவே எனக்கு வந்து ஓகேடா அந்த படம் நம்ம சூப்பர். தளபதி மூவி மட்டும் இல்ல நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும் விஷால். நாங்க வந்து நான் அதுக்காக வந்து பயங்கரமா ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே சோ ஆல் தி பெஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கும் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கும். நீங்க பெரிய ஹீரோ ஆயிட்டீங்கன்னா என்ன கேள்வி முதல் முத்தம் எங்க அம்மா தான் கொடுத்தாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் அடல்ட் வீடியோ எந்த ஏஜ்ல பாத்தீங்க? இதுன இட்ஸ் காமன் ஐ திங்க் டியூரிங் மை 11th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் ஆமா 10th லீவ்ல பார்த்தேன். அம்மா பாத்து எப்பயாவது மாட்டிரி ஜென்ரல் நாலேஜ் தானே 11th பயாலஜிலாம் வரும்ல லைக் அதை பத்தின அப்போ வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம் அதனால. ஆமா இப்பெல்லாம் அனிமேட்டட் சீரீஸ்லாம் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் டேட் ஃபர்ஸ்ட் டேட்டா
அது எப்படி அது டேட்டா என்னன்னே தெரியவே தெரியாது. ஒரு ஹிந்தி மேம் கிட்ட டியூஷன் போயிட்டு இருந்தேன், அவங்க இன்னைக்கு டியூஷன்ல யாருமே வரல, நம்ம சூப்பர் மார்க்கெட் போலான்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்பா அடி அப்படின்ட்டு அந்த மேம் கூட கூட்டு போய் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டேட்டு நாங்க வெளில போனது அந்த மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் லவ். லவ்வே பண்ணதில்ல. ஏய் தேங்க் யூ. நிஜமாலே லவ் வந்து எனக்கு அதில் ஒரு கம்ஃபர்ட் கிடையாது. எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபார்மேட் வச்சிருக்கேன்ல, அந்த ஃபார்மேட்ல இதெல்லாம் கிடையாது. லைக் பர்சனலாகவும் சரி, அஃபிஷியலாகவும் சரி, அன்அஃபிஷியலாகவும் சரி, மறக்க முடியாத நாள் லைஃப்லயே வந்து இந்த நாளால மறக்கவே முடியாது அப்படின்னா பொங்கல் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். விஜய் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் விஜய் டிவியில், அதில் நான் வந்து ஆடியன்ஸாக போய் உட்காரலான்ட்டு போனேன். உள்ள விடலை ஆடியன்ஸ் இல்லைன்ட்டு அழுதேன் ரொம்ப, லைக் அப்படியே அழுது. அது வந்து December 26th என்னமோ ஷூட் நடந்துச்சு. அந்த ஷூட்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன், எல்லாமே முடிச்சு 2 இயர்ஸ் கழிச்சு நான் விஜய் டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு ஸ்பெஷல் ஷோவுக்கு நான் போறேன். அதே சேம் டேட் December 26th, 2 இயர்ஸ் கழிச்சு. ஸோ அன்னைக்கு என்ன உள்ள கூட விடலை, லைக் அது ஆக்சுவலி அலோடு இல்லை. அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் கார்னர் கிடையாது, வெறும் விஜய் ஸ்டார்ஸ் மட்டுமே வச்சு எல்லாமே. அதுமாதிரி 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம போய் நிற்கும் போது, நம்ம உள்ள போகும்போது அந்த செக்யூரிட்டிலேருந்து எல்லாருமே வாங்க சார் அப்படி அப்படின்லாம் பேசிட்டு நம்ம உள்ள போய் விளாடுறோம், ஜாலியா இருக்கும், அதெல்லாம் பண்ணும்போது அதுதான் லைஃப்ல வந்து December 26th ரொம்ப மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் பங்க். பங்க் வந்து ஐ திங்க் 9th ஸ்டாண்டர்ட். மாட்டியாச்சா? ரொம்ப கேவலமா மாட்டினேன். எப்படி? காலையிலேயே ஸ்கூல் போகாம எல்லாம் பசங்கலாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு எல்லாம் இங்கேருந்து பஸ் பிடிச்சி பீச் போயிட்டு அங்கேருந்து ஈஏ போயிட்டு படம் பார்த்துட்டு பயப்பிள்ளைங்க மச்சா நீ தான்டா பொறுப்பாக இருப்ப, டிக்கெட்லாம் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட கொடுத்தானுங்கப்பா. நம்மளையும் மதிச்சு கொடுக்குறானுங்களே, நம்மளும் பெரியால் தான் போல இருக்கே அப்படின்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வரும்போது டிக்கெட் எல்லாம் அழகாக கிழிச்சுலாம் போட்டு எல்லாம் பக்கா பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், இந்த பாப்கார்ன் சாப்பிட்டு பில்லை பாக்கிலே வச்சுட்டு வந்துட்டேன். போய் வந்த உடனே நான் பேண்ட்லாம் கழட்டிட்டு ட்ரௌசர்லாம் போட்டு பண்ணி நட நிற்கிறேன். எங்கள் அம்மா பேண்ட் பாக்கெட்ல ஏதாச்சும் வச்சிருக்கானா பென்சில் ரப்பர்னு எடுத்தாங்க. இது என்ன பாப்கானா ஈயலை அப்படின்ட்டு எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உள்ள இருக்காருல்ல, அவரு அவரு டேக்கிள் பண்ணுவாரு டமால். ஏன் இந்த வயசுல பங்க் பண்ணாம எப்போ கட் அடிச்சுட்டு போவான் என் பையன் பாரு, நீ தான் இருக்க என்னால போக முடியாது அப்போ மாட்டிக்கிறேன்ல அப்படி அப்படின்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அப்படி டேக்கிள் பண்ணி மேட்ச் பண்ணுவாரு. நைஸ் ஃபேமிலி. யா தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் க்ரஷ். 8th கிளாஸ் படிக்கும் போது ராஜின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாட்டியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணி பயங்கரமா பல்ப்லாம் நான் பண்ணவே மாட்டேன். $250 அதில் அன்னைக்கு நான் வெளில வரும்போது சாப்பிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு எங்கள் அம்மா கிட்ட $180 நம்ம எடுத்துகிட்டு வந்து குத்தேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு. இப்போ நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு நான் செக் வாங்கினாலும் சரி, என் பேர் என் அக்கௌண்ட்டுக்கு வந்தாலும் சரி, நான் கேஷ் எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கையில் குத்துருவேன். எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் விஷால், வந்து கால் பண்ணதுமே பயங்கர அழகாக ரொம்ப சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. ஹேவ் அ நைஸ் டைம் வித் யூ. உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரணும், நீங்கள் வந்து சீக்கிரமாக ஃபீச்சர் ஃபிலிமில் ஒரு பயங்கரமான பிளேஸில் போய் உட்காரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ அதுக்கு நானும் என்னோட டீமும் உங்களுக்கு பெரிய பெரிய விஷயம் சொல்லுங்க. Thank you so much. And Aadhan Tamil viewers அனைவருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி கலந்த வணக்கங்கள் ஃப்ரம் விஷாலி அண்ட் விஜய் விஷால்.